நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சம் தான் பார்க்க போகிறோம் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த சம் அப்படின்னா என்ன இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நிறுவனம் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எப்படி சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகும்போது எப்படி சம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அது கீழே என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஏ அண்ட்

பேலன்ஸ் ஷீட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேபிலிட்டி சைடில் வந்து சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கடனிந்தோர் பதினஞ்சாயிரத்தி நானூறு பில்ஸ் பேயபிள் பில் செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் வந்து மூவாயிரத்தி ஆறுநூறு ஏஸ் லோன் அக்கௌண்ட்டு பத்தாயிரம் ரூபா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு வந்து இருபதாயிரம் ரூபா பீஸ் கேபிட்டல் பதினாறாயிரம் சீஸ் கேபிட்டல் எட்டாயிரம் ரிசர்வ் ஃபண்ட் பன்னெண்டாயிரம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் லேபிலிட்டி சைடில் இருக்குது அடுத்து அசட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேஷட் பேங்க்கு வங்கியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா பத்தொன்போதாயிரத்தி எட்நூறு டெப்டர்ஸ் கடனாளிகள் பதினஞ்சாயிரம் அதில் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் ஆயிரம் ரூபாய் கழிச்சுருக்காங்க மீதி பதினாலாயிரம் ஜாயின்ட் லைஃப் பாலிசி வந்து நாலாயிரம் ரூபா பிளான்ட் அண்ட் மிஷினரி இயந்திரங்கள் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா மொத்தம் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து த ஃபார்ம் வாஸ் டிசேபிள் ஆன் ஒன் ஒன் நைன்டீன் நைன்டி நைன் அதாவது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வந்து இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் ஜாயின் லைஃப் பாலிசி வாஸ் டேக் ஓவர் பை அட்டு ஏ அட்டு ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஏ அப்படிங்கிறவர் வந்து ஜாயின் லைஃப் பாலிசியை வந்து எடுத்துக்கிறாங்கிறான் ஓகேங்களா அப்போ அவரு வந்து ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துருவாரு அதை நம்ம நான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ரியலைஸ்டு அட்டு ருபீஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஓகேங்களா ஸ்டாக் வந்து மறு ஸ்டாக்கை வந்து ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக்கை வந்து மறுமை விற்பனை செய்யும்போது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அது விற்கிது நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ் ரியல் எஸ்டேட் டெப்டார்ஸ் வந்து மறுமதிப்பீடு பண்ணும்போது வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பிளான்ட் மிஷினரி வாஷ் சோல்டு ஃபார் ருபீஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகேங்களா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து பிளான்ட் மிஷினரி வேல்யூ இருக்குது லேபிலிட்டிஸ் வாஷ் பெய்டு இன் ஃபுல் ஓகேங்களா அதாவது பொறுப்புகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக பெய்ட் பண்ணிடுறாங்க இன் அடிஷன் ஒன் பில் ஃபார் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டிஸ்கவுண்ட் வாஷ் டிஸ்கவுண்டட் அண்ட் ஹேட் டு பி பெய்டு பை தி ஃபார்ம் அதாவது வந்து கிரெடிட் வந்து எழுநூறு ரூபாய்க்கு ஒரு பில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அது வந்து டிஸ்கவுண்டட் ஆகிடுச்சு அதாவது அது வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு ஓகேங்களா அதனால் அப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த எழுநூறு பில்லை வந்து பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிவ் நெசசரி லெஜர் அக்கௌண்ட் ஓகேங்களா இதற்கான லெ லெஜர் அக்கௌண்ட்டை மட்டும் இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன லெஜ்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் மறுமதிப்பீட்டு கணக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்டு வங்கி கணக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் வங்கி கண லெஜர் நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் அதாவது பிரித்ததுக்கப்புறம் பார்ட்னர்ஸுக்கு எவ்வளோ கேபிட்டல் வருது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு லெஜர் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் மறுமதிப்பீட்டு கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரீவேல்யூஷன் லெஜர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு வந்து பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு தான் வரும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் சைடில் வந்து என்னென்ன என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த சம்மில் இருக்கக்கூடிய அசட் சைடில் என்னென்ன என்ட்ரி இருக்கோ அது எல்லாமே வந்து டெபிட் சைடு வரும் ஓகேங்களா அசட் சைடு சம்மில் அசட் சைடு இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டில் வந்து டெபிட் சைடு வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அங்கே என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்னா கேஷ் அட் பேங்க் இந்த கேஷட் பேங்க் ஒரு சில என்ட்ரி வராது அது என்னென்னா கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது வந்து பேங்க் லெஜரில் வரும் அதனால் இங்கே வர வேணாம் அடுத்து ஸ்டாக் அப்படிங்கிறது வரும் ஸ்டாக் எவ்வளோக்கு இருக்குது பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இருக்குது அது ஃபஸ்ட் என்ட்ரி வந்து டூ ஸ்டாக்கு டூ ஸ்டாக் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுரூவா போட்டுரும் நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெப்டார்ஸ் இருக்குது டெப்டார்ஸ் வந்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதை அப்படியே போட்டுடணும் ஓகேங்களா இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம வந்து க்ரெடிட் சைடுக்கு மாற்றிடணும் டூ டெப்டார்ஸ் ஏன்னா வந்து ப்ரொவிஷன் வந்து இந்த தான் வந்திருக்கு அதனால் நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடு மாற்றிடணும் அதனால் இப்போ வந்து பாஞ்சாயிரம் ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டுடணும் நெக்ஸ்ட்டு

பிளான்ட் அண்ட் மிஷினரி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா அந்த ரெண்டு என்ட்ரியும் போட்டுருணும் ஓகேங்களா டூ ஜாயின் லைஃப் பாலிசி ஜாயின் லைஃப் பாலிசி வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஓகே இப்போ ஜாயின் லைஃப் பாலிசி நாலாயரூவா போட்டாச்சு டூ பிளான் அண்ட் மிஷினரி வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுவா போட்டாச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் மறுமதிப்பீட்டு கணக்கில் வந்துட்டு வேறு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பேங்க்லேருந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற என்ட்ரிஸும் வரும் ஓகேங்களா பேங்க்கில் வந்துட்டு க்ரெடிட் சைடில் என்ன என்ட்ரி வருதோ அது வந்து இங்கே டெபிட் சைடில் வரும் ஓகேங்களா பே பேங்க்கில் இருந்து என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த என்ட்ரிங்கிட்டு வரும் ஓகேங்களா பேங்க்கில் வந்து எதற்காக அமௌன் எதுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுநூறுபா வந்து பில்டு ஆகனர் ஆயிடுச்சு அதனால் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பெய்டு பை த பேங்க் ஓகேங்களா அது அதுக்கு அது இல்லாமல் லயபிலிட்டிஸ் வேர் பெய்டு இன் ஃபுல் ஓகேங்களா லயபிலிட்டிஸும் ப்ளஸ் இந்த எழுநூறு வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இருந்து அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டூ பேங்க் அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு என்ட்ரி போடணும் டூ பேங்க்கு பேங்க்கில் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா லேபிலிட்டிஸ்க்காக மூவாயிரம் எடுத்திருக்கோம் ஓகேங்களா லேபிலிட்டிஸ்க்காக மூவாயிரம் ரூபாய் இல்ல லேபிலிட்டிஸ்காக எவ்வளவு பேங்க்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் சண்டை கிரெடிட் சார்ஸ் ஒரு நாலாயிரத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறு ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் மூவாயிரத்தி அறநூறு இது மட்டும்தான் நம்மளுக்கு உண்டான லேபிலிட்டி மற்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பார்ட்னர்ஸுக்கு உண்டான லேபிலிட்டிஸ் அதனால் அவங்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்டில் தான் அதெல்லாம் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ கம்பெனிக்கு உண்டான லேபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சன்றி கிரெடிட்டர்ஸ் ஒரு பதினஞ்சு நானூறும் பில்ஸ் பேயபிள் மூவாயிரத்தி அறுநூறு மொத்தம் எவ்வளோ அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மொத்தம் பத்தொம்பதாயிரரூபா வருது ஓகேங்களா பேங்க்லேருந்து பத்தொன்பதாயிரரூபா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரியல் பத்தொம்பதாயிரம் ரூபா பேங்க்லேருந்து வந்திருக்கு அந்த என்ட்ரி போடணும் நெக்ஸ்ட்டு ஒரு ரூபாய் பில் டிஸ்கானர் ஆயிடுச்சு அதற்காக ஓகேங்களா டூ பேங்க் அதுவும் டூ பேங்க்னு போட்டுக்கணும் ரெண்டு என்ட்ரி டூ பேங்க்னு வர்றதுனால தான் வந்து நம்ம வந்து என்னக்காக அப்படிங்கிறத பக்கத்தில் போட்டுக்கணும் பில் பெய்டு பில் பெய்டு பெய்டு பண்ணுறதுக்காக ஓகேங்களா பில் பெய்ட் பண்ணுறதுக்காக ஒரு எழுநூறுபா இருந்து கொடுத்துருக்கோம் அதையும் என்ட்ரி போட்டுக்கணும் ஓகேங்களா ஓகே தான் வந்து டெபிட் சைடு வரக்கூடிய என்ட்ரி இனிமேல் கிரெடிட் சைடில் என்னென்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு லேபிலிட்டி சைடில் என்னென்ன என்ட்ரி இருக்கோ அது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும் ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய என்ட்ரி அசட் எல்லாம் விற்றுருந்தா அது எல்லாமே வந்துட்டு கிரெடிட் சைடு வரும் ஓகேங்களா என்னென்ன அசெட் வித்துருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு கிரெடிட் சைடு வரும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட் பஞ்சாயிரத்தி ரூபாய் இருக்குது அதை போட்டுக்கணும் பில்ஸ் மூவாயிரத்தி அறுநூறுபாய் இருக்கு அதையும் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் இங்கே வந்து ஏஸ் லோன் அக்கௌண்ட்டு கேபிட்டல் எல்லாமே வந்து இதுல வந்துடும் கீழே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்துடும் ஓகேங்களா இது கிரெடிட் சைடுல வந்துட்டு பை பில்ஸ் பேயபிள் மூவாயிரத்தி அறுநூறு சென்ட்ரல் கிரெடிட்டர்ஸ் பதினஞ்சாயிரத்தி நானூறு போட்டாச்சு இப்போ வேறு என்ன என்ட்ரியை போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு லைப்ரட்டரி சைடில் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் வரும் இப்போ கீழே இருக்க எண்ட்ரிஸ் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் வாஸ் டிஸ்டபுள்டு ஆகிடுச்சு ஜாயின்ட் லைஃப் பாலிசி வந்து ஏ அப்படிங்கிற ஒரு செலுத்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐயாயிரூபாய் வந்து இங்கே போடணும் என்னன்னு போடணும் அப்படின்னா ஏஸ் கேபிட்டல் இருந்து எடுக்கிறோம் அதனால் பை ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடணும் ஓகேங்களா பை ஏஸ் கேபிட்டல் ஏஸ் கேப்டல் அப்படின்னு போட்டு எதற்காக அப்படிங்குற போட்டுறணும் ஓகேங்களா ஜாயின்ட் லைஃப் பாலிசி அப்படின்னு ஓகே இப்போ பை ஏஸ் கேபிடல் ஜாயின்ட் லைஃப் பாலிசின்னு போட்டு ஐயாயிரரூபா எவ்வளோ எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படிங்கறத பார்க்கணும் ஐயாயிரம் வந்து ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு அந்த ஐயாயிரம் ரூபாயை போட்டுணும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ரிய வந்து பதினெட்டாயிரம் பிளான்ட் அண்ட் மிஷினரி முப்பத்தாறாயிரம் டெப்டார்ஸு பதினஞ்சாயிரத்தி நானூறு இது எல்லாமே வந்து நம்மளுடைய அசட்ஸ் ஓகேங்களா அப்போ அசெட்ஸை ரியலைஸ்டு பண்ணுறதுனால அதை வந்து கிரெடிட் சைடு தான் போடணும் கிரெடிட் சைடில் வந்து என்ன பண்ணணும்னா பை பேங்க் அப்படின்னு போட்டு போடணும் ஏன்னா பேங்க்கில் தான் அந்த வித்த காசெல்லாம் பேங்க்குக்கு தான் போகும் அதனால் பேங்க் பை பேங்க் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் என்னத்துக்காக பேங்க்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் போட்டுடணும் அசட்ஸ் ரிசி ரியலைஸ்டு ஓகேங்களா ஸ்டாக் ஒரு பதினெட்டாயிரம் டெப்டார்ஸ் ஒரு பதினாலு பிளான்ட் அண்ட் மிஷினரி முப்பத்தாறாயிரம் மொத்தம் எவ்வளோ ஸ்டாக் விற்றுருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்றுருக்கும் ஓகேங்களா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஸ்டாக் விற்றுட்டோம் ஓகேங்களா இப்போ வேறு எதாவது என்ட்ரி போடணுமா அப்படிங்கிறத சம்மளை பார்த்தோம்னா வேறு எந்த என்ட்ரி இருக்காது இந்த கேபிட்டல் இந்த லோன் எல்லாமே போடணும் இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்டில் தான் போடணும் அதையும் அதையும் இப்போ போட்டுடலாம் ஏன்னா பேலன் என்ட்ரி வந்து எந்த என்ட்ரி பேலன்ஸ் வைக்க வேணாம் ஓகேங்களா இப்போ வந்து ஏஎஸ் லோன் அக்கௌண்டு அது எங்கே போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து ஏஐ ஸ்லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து லைப்ரட்டி சைடில் இருக்குது ஓகேங்களா லைப்ரட்டி சைடில் இருந்தது அப்படின்னா வந்து ஏ அப்படிங்கிறவர் வந்து பத் பத்தாயிரம் ரூபாய் வந்து இந்த கம்பெனிக்காக கொடுத்துருக்காரு அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருந்து அவருக்கு கொடுத்தா போதும் அவர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்ட வேணாம் ஓகேங்களா அதனால் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்ட்ரி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து போடணும் ஏஸ் கேபிட்டல் இருபதாயிரம் பிஸ் கேபிட்டல் பதினாயிரம் சிஸ் கேபிட்டல் எட்டாயிரம் இதை மட்டும் இப்போ நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருபதாயிரம் பதினாறாயிரம் எட்டாயிரம் ஓகேங்களா இப்போ வந்து கிரெடிட் சைடில் தான் அதை போடணும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் பி ப்ராடவுன் அப்படிங்கிறத போட்டுக்கணும் ஓகேங்களா கிரெடிட் சைடுங்கிறதுனால பை பேலன்ஸ் பிடி ப்ரா அப்படிங்கிறது தான் பிடிங்கிறாங்க ஏக்கு வந்து இருபதாயிரமும் பிக்கு வந்து பதினாறாயிரமும் சிக்கு வந்து எட்டாயிரமும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை போட்டுறோம் நெக்ஸ்ட்டு ரிசர்வ் ஃபண்டுன்னு கொஞ்சம் இருந்தது அது பார்த்தீங்களா ரிசர்வ் ஃபண்டு அப்படிங்கிறது மூணு பேத்துக்கும் பிரிச்சுக்கணும் ஓகேங்களா பன்னெண்டாயிரத்தை வந்து மூணு பேத்துக்கும் பிரிக்கணும் அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மேலேயே சொல்லியிருக்காங்க ரேஷியோ த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்கணும் இப்போ பன்னெண்டாயிரத்த வந்து த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது பிரிக்கணும் ரேஷியோ ஓகேங்களா ரேஷியோ கால்குலேஷன் உங்களுக்கு நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து பை ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு போட்டுணும் பை ரிசர்வ் பை ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு போட்டு இப்போ வந்து மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் மொத்த பன்னெண்டாயிரம் ரூபாயை வந்து மூணையும் குடிக்கணும் ஈஸியாக இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுனா வந்து த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று மூணையும் கூட்டிக்கணும் மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று மொத்தம் ஆறு பங்காக பிரிக்கணும் பன்னெண்டாயிரத்தை வந்து ஆறு பங்காக பிரிக்கணும் பன்னெண்டாயிரத்தை ஆறாவது வகுத்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பங்குக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருது அப்போ ஏக்கு வந்து மூணு பங்கு பிக்கு வந்து ரெண்டு பங்கு சிக்கு வந்து ஒரு பங்கு அப்போ ஒரு பங்குக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா மூணு பங்கு ஏக்கு அப்போ ஒரு பங்குக்கு ரெண்டாயிரம் மூணு பங்குக்கும் ஆறாயிரம் ரூபாய் வந்துடுது ஏக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து ரெண்டு பங்கு சொல்லியிருந்தாங்க ஒரு பங்குக்கு ரெண்டாயிரம் ரூபானா ரெண்டு பங்குக்கும் நாலாயிரம் ரூபாய் சிக்கு வந்து ஒரு பங்கு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரியலைசேஷன் அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரியலைசேஷன்ல வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு மாற்றணும் ஓகேங்களா இப்போ ரியல் எஸ்டேஷனில் ப்ராஃபிட்டு லாஸு இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பேலன்ஸ் ஓகேங்களா பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டு பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து லாஸு ஓகேங்களா இப்போ வந்து எந்த சைடு டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு சைடில் வந்து எந்த சைடு வந்து பேலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டெபிட் சைடு தான் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து டெபிட் சைடு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருது ஓகேங்களா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் நம்ம வந்து டெபிட் சைடு போட்டுடணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரெடிட் சைடு எவ்வளோ வருது அப்படிங்குங்கிறத டோட்டல் பண்ணிக்கணும் இந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபாயை வந்து இந்த சைடு போட்டுடணும் க்ரெடிட் சைடு கீழே டோட்டல் அமௌண்ட்டில் போட்டுட்டு டெபிட் கிரெடிட் சைடு டோட்டல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி வந்து லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டு தான் வந்து லாஸ் ஓகேங்களா கிரெடிட் சைடு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸு டெபிட் சைடு பேலன்ஸ் பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் பேலன்ஸ் பத்தாமல் இருக்குது அதனால் இது வந்து லாஸ் ஓகேங்களா டூ ரியலைசேஷன் லாஸ் அப்படின்னு போட்டுட்டு பை ரியலைசேஷன் லாஸ்

ஓகேங்களா இப்போ இதில் வந்து எப்படி பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேலே ரேஷியோ சொல்லியிருக்காங்க ஏக்கு வந்து த்ரீ பர்சன்ட்டு மூணு பங்கும் பிக்கு வந்து ரெண்டு பங்கும் சிக்கு வந்து ஒரு பங்கும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து மொத்தம் டோட்டல் எவ்வளோ பத்தாமல் இருக்குது மொத்தம் எவ்வளோ பத்தாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த கிரெடிட் சைடு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு இந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில் லெஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மீதி எவ்வளோ பத்தாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்டு ஓகேங்களா ஏபிசின்னு பிரிச்சுக்கணும் ஏபிசி மூணு பேத்துக்கும் போட்டுடணும் இப்போ எவ்வளோ பத்தாமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூறுரூபா வந்து பத்தாம இருக்குது ஓகேங்களா எட்டாயிரத்தி எழுநூறுரூபா இந்த எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் எப்படி மூணு பேத்துக்கு பிரிக்கிறது அப்படின்னா மூணு இஸ்ட்டு இங்கே மேலே சொல்லியிருக்காங்க த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று அப்படின்னு மொத்தம் இதை மூணையும் கூட்டிக்கணும் மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு மொத்தம் இந்த எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாயை ஆறால் வகுக்கணும் ஓகேங்களா எட்டாயிரத்தி எழுநூறு வகுத்தல் ஆறு அப்போ ஒரு பங்குக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா இப்போ ஏக்கு எத்தனை பங்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு பங்கு அப்போ இதை வந்து மூணாவில் பெருக்கிக்கணும்

நாலாயிரத்து முந்நூற்றம்பது ரெண்டு தொள்ளாயிரம் ஆயிரத்தி நாலு மூணையும் கூட்டினா அந்த எட்டாயிரத்தி எழுநூறு வரணும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த பிரிச்சிருக்க விகிதம் வந்து கரெக்ட் ஓகேங்களா இப்போ வந்து ரியலைசேஷனில் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு இந்த லாஸை என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் வச்சிடணும் ஓகேங்களா டெபிட் சைடில் வந்துட்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்னத்துக்காக அப்படிங்கிறத லாஸ் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்னத்துக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ லாஸ் லாஸ்னாலும் அந்த சைடு போட்டிருக்கோம் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத அதில் போட்டுடணும் எவ்வளோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கு நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்துச்சு பிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்துச்சு ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்துச்சு சிக்கு வந்துட்டு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா மூணு பேர்த்துக்கு வந்த அமௌண்ட்டை நம்ம போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஜாயின்ட் லைஃப் பாலிசி அப்படிங்கிறத வந்து ஏ அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காரு ஓகேங்களா அங்கே வருங்க எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இங்கே வந்துருக்குது ஓகேங்களா ஜாயின்ட் லைஃப் பாலிசி வந்து இயங்கர் ஒரு கொடுத்துருக்காரு அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே பையில வந்து இங்கே வந்து ரியலைசேஷன் அக்கௌண்டில் வந்து டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடு வந்திருக்கா அதனால இது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் வந்து டெபிட் சைடில் வரணும் என்ன அப்படின்னா ஏ என்ன இதுக்கு போடணும் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டூ ரியலைசேஷன் அக்கௌண்ட் மறுமதிப்பீடு செய்யும்போது என்னாச்சு அப்படின்னா எதற்காக இது ரியலைஸ்டேஷன் அக்கௌண்டுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அவர் கொடுத்துருக்காரு அதுக்கான அமௌண்ட் ஓகேங்களா ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ஜாயின்ட் லைஃப் பாலிசிக்கு ஆனால் உண்டான அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் அவர் கட்டியிருக்காரு ஓகேங்களா அதனால அவர் கணக்கில் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் டெபிட் வைக்கணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் டெபிட் வச்சுட்டு மற்றவங்க அக்கௌண்ட்டில் டேஷ் போட்டணும் ஓகேங்களா இப்போ பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வேறு எந்த என்ட்ரியும் வராது அவ்வளோதான் வேறு எதாவது என்ட்ரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் இல்லை இப்போ வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்டாக க்ளோஸ் பண்ணிடணும் இதில் எப்போதுமே வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக அமௌண்ட் இருக்கும் டெபிட் சைடு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஏக்கு எவ்வளோ அப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா மேலே வந்து இருபதாயிரம் ப்ளஸ் ஒரு ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது நெக்ஸ்ட்டு வந்து பிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாயிரம் ரூபா ப்ளஸ் நாலாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வருது நெக்ஸ்ட்டு சீக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எட்டாயிரம் ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் பத்தாயிரம் ரூபா வருது ஓகேங்களா பத்தாயிரம் ரூபாய் சீக்கு வந்து பத்தாயிரரூபா வருது இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே டெபிட் சைடு மாற்றிக்கிறோம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஏக்கு பிக்கு வந்து இருபதாயிரரூபா சீக்கு வந்து பத்தாயிரரூபா ஓகேங்களா இப்போ மீதி இப்போ பற்றாக்குறை வர்ற அமௌண்ட்டு தான் வந்து பே அதாவது நல்லா புரிஞ்சுங்க க்ரெடிட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு உன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஓகேங்களா இப்போ டெபிட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அவங்க தர வேண்டிய அமௌண்ட் ஓகேங்களா இப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கீழே இருபதாயிரம் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்தது வந்து கீழே இருக்குது இந்த இருபத்தாறாயிரம் ரூபா ஒவ்வொருத்தவங்களும் இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டு வந்து அவங்க நம்மளுக்கு தரணும் அப்போ மீதி கழிச்ச அமௌண்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மீதி நம்ம அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட் ஓகேங்களா மீதி நம்ம அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு அதை எப்படி தருவோம் அப்படின்னா பேங்க் வழியாக தர்றோம் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டூ பேங்க் அக்கௌண்ட்டு டூ பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் வழியாக அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பணத்தை செட்டில் பண்ணுவோம் இப்போ இருபத்தாறாயிரம் ரூபாயில் அஞ்சு ப்ளஸ் ஐயாயிரம் ப்ளஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது அவங்க வாங்கியிருக்காங்க மொத்தம் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அவங்க வாங்கியிருக்காங்க மீதி பதினாறாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா பதினாறு ஆறுநூற்றம்பது நம்ம அவங்களுக்கு தரணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் போடணும் இவங்களுக்கு இருபதாயிரத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா போக மீதி பதினேழாயிரத்தி நூறுரூவா இவங்களுக்கு தரணும் ஓகேங்களா பதினேழு நூறு பதினேழு நூறு வந்து பிக்கு தரணும் ஓகேங்களா பதினேழு நூறு நெக்ஸ்ட்டு சிக்கு எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா பத்தாயிரம் பத்தாயிரரூவா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சீக் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு சைடு என் பேன்ஸ் வந்து டெபிட் சைடு அண்ட் credit சைடு வந்து பேலன்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண சம்மு ரைட் ஓகேங்களா இப்போ பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு லெஜர் அக்கௌண்ட்லேயும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எங்கெங்கே வந்திருக்கோ அந்த எல்லா என்ட்ரியையும் நம்ம இந்த பேங்க் ல எடுத்து போடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட்லையும் பார்ட்னர்ஸோட account அக்கௌண்ட்லேயும் bank அப்படின்னு டெபிட் சைடு வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்டில் க்ரெடிட் சைடும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் சைடில் வந்திருக்க அமௌண்ட்டை எடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும் போடணும் ஓகேங்களா இப்போ வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ரெடிட் டெபிட் சைடில் வந்து பேங்க் அப்படின்னு வந்திருக்கான்னு பார்க்கணும் பேங்க் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெபிட் சைடில் டு பேங்க் பில் பெய்டு அப்படின்னு வந்துருக்குது அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு க்ரெடிட் சைடில் வந்துட்டு மாற்றி போடணும் பை என்ன இதுக்கு போடுறோம் அப்படின்னா இது வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்போ இங்கே பேங்க்குன்னு போடக்கூடாது பை ரியலைசேஷன் எந்த இருந்து மாற்றிருக்கோம் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அதனால் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடணும் காரணத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பில் பெய்டு ஓகேங்களா பில் பெய்டு பண்ணுறதுக்காக வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த பணத்தை ஓகேங்களா அந்த இதை போட்டுக்கணும் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா எழுநூறுரூபா மேலே பார்த்துக்கலாம் நூறுரூவா இப்போ அங்கே டெபிட் சைடில் இருக்குது ஓகேங்களா ரியலைசேஷன் இது வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு இதில் வந்து ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கிரெடிட் சைட் டெபிட் சைடில் இருக்குது அதை வந்து நம்ம அங்கே கிரெடிட் சைடில் போட்டுறோம் இப்போ எங்கிட்டு கிரெடிட் சைடில் என்னென்ன பேங்க்குனு இருக்குன்னு பார்க்கணும் எங்கெங்கே இங்கே இங்கேன்னா ஒரு என்ட்ரி இருக்குது பை பேங்க் assets realized அப்படின்னு இருக்கு இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடுக்கு நம்ம மாற்றணும் ஓகேங்களா மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ இது வந்து நம்ம டெபிட் சைடு போடணும் அக்கௌண்ட் ரியலை அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்னத்துக்காக அப்படிங்கறத கீழே மென்ஷன் பண்ணணும் என்ன அசட்ஸ் ஓகேங்களா அசட்ஸு வித்ததுக்காக இந்த அமௌண்ட்டை போடுறோம்

இப்போ இந்த அமௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் சைட்ல போட்டுடணும் ஓகேங்களா ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஏன்னா இங்க ஏன் பை ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மேல ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல இருந்து தானே அந்த நம்ம எடுக்கிறோம் அதனால தான் போடணும் பை ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்னத்துக்காக அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணிடணும் ஏன்னா எல்லாமே நம்ம ரியலைசேஷன்னே போடுறதுனால இது என்னத்துக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும் ஓகேங்களா அதுக்காக நம்ம வந்து கீழே ப்ராக்கெட்டில் என்னத்துக்காக அப்படிங்கிறத போட்டுக்கணும் மென்ஷன் பண்ணணும் பத்தொம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா இப்போ மேலே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பேங்க் என்ட்ரிஸ் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து கீழே பார்க்கணும் கீழே வந்து பேங்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு மேலே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் அது எல்லாமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடு வந்திருக்கோம் ஓகேங்களா அதனால் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு வரணும் ஓகேங்களா பை ஏஸ் கேபிட்டல் ஏஸ் கேபிட்டல் எவ்வளோ கொடுக்கணும் அடுத்து பி கேபிட்டல் பை பிஸ் கேபிட்டல் அடுத்து பை சீஸ் கேபிட்டல் ஓகேங்களா பை சீஸ் கேபிட்டல்னு போட்டுணும் மூணு பேர்த்தோட அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம போட்டுடலாம் பதினாறு அறுநூத்தி ஐம்பது பதினேழு நூறு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகேங்களா இப்போ அந்த அமௌண்ட் எல்லாமே இங்கே நம்ம ஃபில் பண்ணிடலாம் பதினாறு அறநூற்றி ஐம்பது அடுத்து பிக்கு வந்து பதினேழு நூறு நெக்ஸ்ட்டு சிக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகேங்களா இப்போ வேறு எந்த என்ட்ரியும் வந்து இந்த ரெண்டு லெஜரில் இல்லை இப்போ வந்து வேறு மேலே சம்மளம் வேறு ஏதாவது பேங்க்கு சம்பந்தமான என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதில் டெபிட் சைடில் பார்த்தோம்னா வந் கிரெடிட் சைடில் பார்த்தோம்னா வந்துட்டு ஏஸ் லோன் அக்கௌண்ட் இருக்குது ஓகேங்களா இந்த ஏஸ் லோன் அக்கௌண்ட்டை வந்து ஏ அப்படிங்கிறவர் வந்து பேங்க்கில் போய் கட்டுறாரு ஓகேங்களா அப்போ அது வந்து நம்ம கிரெடிட் வச்சுக்கணும் பேங்கில் ஓகேங்களா என்ன அப்படி இருக்குன்னா பை ஏஸ் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடணும் க்ரெடிட் சைடில் போடணும் ஓகேங்களா பை ஏஸ் லோன் அக்கௌண்ட் ஓகேங்களா லோன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளவு கொடுத்துருக்காரு எய்ஸ் லோன் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா அந்த பத்தாயிரம் ரூபாயை நம்ம அங்கே போட்டுடணும் இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி அப்படி இருக்கு இருக்கு மேலே இருக்கு அப்படின்னு பார்க்கணும் டெபிட் சைட்ல வந்து வேற என்ட்ரி எதுவும் இல்லை கிரெடிட் சைடில் பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க் ஓகேங்களா இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம டெபிட் சைடு மாற்றணும் ஓகேங்களா ஏன்னா இது கிரெடிட் சைடு இருக்குது அசட்டில் அதனால் இது வந்து நம்ம டெபிட் சீடுக்கு மாற்றணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கேஷ் அட் பேங்க் மூவாயிரத்து ஐநூறுரூபா இருக்குது வேறு ஏதாவது நம்ம அங்கே போகணுமான்னு பார்க்கணும் வேறு எதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கலாம் பேங்க்கு சம்மந்தமான வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை ஓகேங்களா இப்போ வந்து டெபிட் சைடில் வந்துட்டு டூ பேலன்ஸ் ப்ரா டவுன் பிடி அப்படின்னு போட்டுடணும் ஓகேங்களா பேலன்ஸ் ப்ராடவுன் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது அந்த அமௌண்ட்டை போட்டுடுறோம் இப்போ இந்த ரென் பேங்க் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு ஒரே அமௌண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம பல நேரம் போட்ட சம்பரைட் ஓகேங்களா இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா இப்போ டெபிட் சைடு கூப்பிட்டுங்க அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் மூவாயிரத்தி ஐநூறு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு வந்து அமௌண்ட் வருது ஓகேங்களா இப்போ க்ரெடிட் சைடு பார்க்கலாம் க்ரெடிட் சைடு டோட்டல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏழ்நூறு ப்ளஸ் பத்தொம்போதாயிரம் ப்ளஸ் பதினாறு ஐம்பது ப்ளஸ் பதினேழு நூறு ப்ளஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு பத்தாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் வந்துருச்சு ஓகேங்களா எழுபத்தி ரெண்டாயிரம் வந்துருச்சு இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும் க்ரெடிட் சைடும் வர அமௌண்ட்டு வந்துருச்சு அப்போ நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண சம் ரைட்டு ஓகேங்களா இவ்வளோ தான் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் சம்மு இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்க்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்